வாழ்க்கை பலருக்கு வழுக்குவதுண்டு, எனக்கு வழுக்கையே வாழ்க்கையாக போய்விட்டது. இது என் வழுக்கையும் வாழ்க்கையும் சுருக்கமாக அவ்வா. பேச்சாளர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் தாய் தமிழுக்கும் சுமார் ஒரு 15 வருடங்கள் இருக்கும். இளையதர் காலம் போல் என் தலையில் இருந்து முடி உதிர்ந்த காலம். தலை முடியிலிருந்து இவ்வளவு வேகமாக கொட்டுகிறதே, ஒரு நாட்டு வைத்தியரை சென்று பார்க்கலாம் என்று ஒரு நாட்டு வைத்தியரை பார்த்து சென்றேன். நாட்டு வைத்தியர் என் தலையை பார்த்துவிட்டு, மா அட்டு சாணத்தை எடுத்து மஞ்சளிட்டு அரைத்து மூலிகை கலந்து 3 வாரம் தடவி வர முடிவளரும் 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 அப்படின்னாரு. இவர் சொன்னவுடன், இவர் நாட்டு வைத்தியரா இல்லை பாட்டு வாத்தியாரா என்று எனக்கு சந்தேகம் வந்தது. சரி, அவர் கொடுத்த கலவையை தடவுவோம் என்று அடுத்த நாள் காலையிலேயே கலவையை தலையில் தடவிக்கொண்டு வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது அடுத்த வீட்டு அமுதா அந்த பக்கம் வந்தான். அமுதாவுக்கு எனக்கு ஒரு தலையாய் காதல், நமக்கு தான் கண்டதும் காதல் ஒருமே. உடனே அமுதாவை நோக்கி ஒரு கவிதை சொன்னேன். அன்பே, நீயே என் ராணி, என் அருகே கொஞ்சம் வாணி. ஏன் போகுது உன் முகம் கோணி, என் தலையில் இருப்பது வெறும் சாமி. அவள் சற்று நின்று முறைத்து பார்த்துவிட்டு, டே கோணி என்று விட்டு போய்விட்டான். மாட்டிச்சான கலவையை தலைவி 3 வாரங்கள் கழிந்து பார்த்தால் முடி வளர்ந்தது. எனக்கல்ல, மாட்டிற்கு. 3 முடிகளுடன் இருந்த வாளில் இப்போது 30 முடிகள். சரி, நாட்டு வைத்தியம் சரிவில்லை சரியில்லை, ஆங்கில மருத்துவரிடம் சென்று பார்க்கலாம் என்று ஆங்கில மருத்துவரிடம் சென்றேன். ஆங்கில மருத்துவரை அவரிடம் சென்று, டாக்டர் எனக்கு முடி கொடுத்து என்ன பண்ணும். அவர் கையில் ஒரு பையை கொடுத்து கொட்டும் போது பொறுக்கி போட்டு கொடுத்தேன் டாக்டர் என்று சொன்னதுக்கு அப்புறம் அவர் குளோ ஹேர் என்ற ஒரு மருந்தை கொடுத்தார். இந்த குளோ ஹேரை நான் தடவி தடவி கொஞ்ச நாளில் அது குளோ ஹேர் ஆகி இருக்கும் மிச்ச முடியும் கொட்ட ஆரம்பித்து விட்டது. இதேபோல் இருக்க ஒரு நாள் என்னுடைய நண்பன் என் வீட்டுக்கு வந்தான். வீட்டு வாசலில் என் அம்மா அமர்ந்திருந்தார்கள். அவர்களை பார்த்துவிட்டு, அம்மா, செந்திலுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது என்று சொல்ல, என்னம்மா அது எனக்கே தெரியும்டா, நீ ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லடா என்று சொல்ல, நான் சொன்னது அவன் தலையை என்று சொன்ன. போடா, என் பிள்ளை இருக்கிற அளவுக்கு பொண்ணுங்க நிற்பாங்க என்று என் அம்மா சொல்ல, காக்கா என்னைக்கு தன்ன காக்கான்னு ஒத்துருக்கு, உங்க குடும்பமே அப்படி என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டாங்க. ஆனால் அதற்கு எதிர்மாறாகத்தான் நடந்தது. கடைசியில் வரிசையில் நான் தான் நிற்க வேண்டியதாய் ஒரு வழியாக சில விஷயங்களை செய்து திருமணமும் முடிந்தது. என்னை போல் ஒரு நண்பர், அவருக்கு முடிக்கொட்டி இருந்தது. அவரிடம் ஒரு நாள் தலையை பற்றி பேசிக்கொண்டிருந்தது. அவரிடம் சொன்னதற்கு அவர் சொன்னார், செந்தில், சொட்டை என்பது முடி திட்டு திட்டாக உதிர்ந்து அங்கங்கே தலை தெரிவிடும், வழுக்கை என்பது முடி விழுந்து இனி மீண்டும் வளரவே வளராது என்ற நிலையில் தேங்காய் இப்போது வழுக்கையாக இருப்பது. முடி வழுக்கையாக இருப்பதனால் ஏற்படும் பலன்கள், தலை சீவ வேண்டியதில்லை, சிகை அலங்காரம் தேவையில்லை, அவசரத்திற்கு முகம் காட்டும் கண்ணாடியாக பயன்படுத்தலாம், மயிர்கூச்செறியும் கதை சொன்னாலும் பயமே இல்லாதது போல் காட்டிக்கொள்ளலாம், முடி இருந்தால் தானே மயிர்கூச்செறிய போகிறது என்று சொல்லி ஒரு பெரிய விளக்க உரையை கொடுத்து என்னை வேதனைப்படுத்தினார். பல நாக்குகளின் நக்கல்களுக்கு என் வழுக்கை வடிகாலாய் போன. சில நண்பர்கள் சொல்வதை கேட்டு புத்தகங்கள் படித்து, கரிசலாங்கண்ணி தைலம், வெந்தய சாறு, நவரத்தன தமிழ் தை தைலம், களிமண் சேறு என்று தடவி தடவி என்னுடைய இந்த நாற்றத்தை கண்டு என் நண்பர்கள் கூட 4 அடி தள்ளி நிற்க ஆரம்பித்து விட்டார்கள். இதே போல் இருக்க ஒரு நாள் என்னுடைய மனைவி என்னிடம், நான் உங்களுக்கு ஒரு கவிதை சொல்ல போகிறேன் என்று சொன்னார். இந்த அம்மாவுக்கு நல்ல நல்ல கவிதை படித்தாலே பிடிக்காது, இவங்க கவிதை சொல்ல போகிறார்கள் போகிறேன் என்று சொல்கிறார்களே, சரி சொல்லுங்க பார்க்கலாம் என்று அவரிடம் கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், தேடி சேரு நிதம் பூசி, இன்னும் சாறு நிறைய தடவி, நாரி துன்பம் மிக உலன்று, வீடு நார பல செயல்கள் செய்து, எடிக்கை மனிதனாய் வீழ்வீரோ என் கனவா என்று சொல்றா. இது பாரதியாரோட கவிதையை எடுத்து இப்படி பந்தாடிட்டாங்களே என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போதே அடுத்த வரிகளை சொன்னார் பாருங்கள், சொல்லடி சிவசக்தி, இவரை சொட்டையுடன் படைத்து விட்டான்.
என்று முடி நினைக்க அடுத்த வரியை சொன்னாங்கள். வல்லமை தாராயோ இவர் வழுக்கையை சரி செய்ய. ஆஹா, என் பாரதியின் கருங்கின் இக்கவிதை இப்படி பயன்படுத்தி விட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போதே அடுத்தபடியாக சொன்னார், முடியோடு முடிந்து விட்டாளா வாழ்க்கை? முடியை பற்றி கவலைப்பற்ற அளவுக்கு என்றாவது உங்களை பற்றி கவலைப்பட்டிருக்கின்றீர்களா? நல்ல முடியோடு வாழ்வதை விட நல்ல மனிதனாக வாழ்வது முக்கியம். ஓரளவு அவசியம்தான், இந்த காலகட்டத்தில் ஓரளவு அவசியம்தான், ஆனால் அக அழகு அதை விட முக்கியம். பிறந்தோம், இருந்தோம், இறந்தோம் என்பதை விட எதிலே சிறந்தோம் என்று நீங்கள் என்றாவது கேட்டிருக்கிறீர்கள். மனிதனாக வாழ முயற்சி கொள்ளுங்கள், வழுக்கையை விட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று என் மனைவி சொன்னார். கேட்கறதுக்கு நல்லாதான் இருந்தது, ஆனால் நடைமுறையில் எப்படி பயன்படுத்துவது என்ற சிந்தனையிலேயே கொஞ்ச நாள் ஓட்டி பிறகு ஒரு வழியாக முடிவு செய்து இந்த முடிக்கதையை இதோடு முடிவு செய்து விட்டு. அதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது, அது என் நண்பர் சொன்ன ஒரு பிரபஞ்ச ரகசியம் தான். இந்த ரகசியம் என்னவென்றால், இறைவன் எல்லோரையும் படைக்கும் போது வழுக்கையாகத்தான் படைக்கிறான். யாருக்கு தலை உள்ளே ஒன்றும் இல்லையோ அவர்களுக்கு முடியை வைத்து மூடி விடுகின்றான். இங்கு பல பேரை எந்த தலை போல் காண்கின்றேன், மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். உங்கள் தலையில் முடி அதிகமாக வளர்ந்திருக்க நீங்கள் எந்த தைலம் தருவீர்கள்? அடுத்த முறையை நான் முயற்சி செய்ய வேண்டும். நிகழ்ச்சி நிறைய